ஒன்றரை மணிக்கு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இசிஜி ஸ்கேனிங் சொல்லிட்டு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாமே எடுத்தாங்க விடிகாலையில. ஒன்றரை மணிக்கு எடுத்த டெஸ்ட் 10:30 மணிக்கு வந்து ரவுண்ட்ஸ் வந்தாங்க டாக்டர். ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா, நார்மல் தான் இருக்கு, டெங்கு ஃபீவரா இருக்கா அதுக்கு அறிகுறி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பாப்பாக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுனால, ரிசல்ட் அவங்க சொன்ன பிறகு சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுனால வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பொண்ணுக்கு எத்தனை வாட்டி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க? அங்க நரம்பு கிடைக்கலன்னு சொல்றாங்களா, ஓகே உங்க பொண்ணுக்கு இந்த இடத்துல நரம்பு கிடைக்கல வேற ஹாஸ்பிட்டல பாருங்கன்னு சொல்லிருக்கலாம். இல்ல இந்த இந்த எக்ஸ்ரேல வந்து இந்த ஸ்கேனிங்ல வந்து இந்த ரிப்போர்ட் தான் வந்திருக்குன்னு சொல்லிருக்கலாம். அப்பெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த 4 மணி 5 மணி வரைக்கும் எல்லா மெடிசனும் வாங்கியாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவ்வளவுதாங்க இப்ப வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து அங்க போங்க இது வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாக்கா கிட்னி போயிடுச்சான், கிட்னி பாதிச்சிருக்கான், லங்ஸ் பாதிச்சிருக்கான், லிவர் இன்ஜுரி ஆயிருக்கான், அதுக்கப்புறமா வந்து ஹார்ட்ல தண்ணி இறங்கிருக்கான். இதெல்லாம் ஒரு ஒரு பேஷண்டோட ஸ்டேட்டஸ் எத்தனை மணிக்கு ஒரு டாக்டருக்கு தெரியும்? அவங்க எத்தனை மணிக்கு எங்களுக்கு சொல்லணும்? 1 மணிக்கு வந்ததுங்க, 1:30 மணிக்கு வந்ததுங்க, நாங்க 1 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்ப 1:30 மணிக்கு நாங்க இங்க வந்ததுங்க நைட்டுன்ன. அப்ப வந்துட்டு இவங்க எத்தனை மணிக்குள்ள இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ எங்களுக்கு சொல்லிருக்கணும். உங்களால முடியலையா, முடியலன்னு சொல்லிருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையே சொல்லிருக்கணும். இதை எல்லாத்தையும் நாங்க சரி பண்றோம் சரி பண்றோம் சரி பண்றோம்ட்டு இந்த பிரச்சனையே எங்களுக்கு சொல்லவே இல்லை. பிள்ளைய அனுப்புற 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் வந்துட்டு நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட பாத்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே போது உனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் எடுக்குதான் இந்த பொருள் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றதுக்கு? அப்ப நீ என்ன டாக்டரு, இது என்ன பிசினஸா? அங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க வேற எங்கன்னா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டாங்க எங்ககிட்ட, நீங்க வந்துட்டு நாராயணா போனாக்கா லாங் ஆகுது, அது வரைக்கும் வந்து உத்தரவாதம் கிடையாது, வழியில என்னனாலும் நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பயே உயிர் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாவே வந்துட்டு ஒரு ஆட்டு விட்டை துடிக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அவங்க வெண்டிலேட்டர் வச்சதுனால அந்த அது ஸ்கிரீன்ல காமிக்குது, அது வந்து உங்க பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் வேணா உங்களால முடிஞ்சா பாத்துக்கோங்க அப்படின்றது. நாங்களும் போய் பார்த்தோம், 2 டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் உள்ள கூட அவங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கல. பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பாருங்க மேடம் பிரெயின்ல வந்து ஒண்ணுமே கிடையாது, போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு, அந்த இந்த மூலமா தான் வந்துட்டு ஆட்டு துடிச்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, உங்க திருப்திக்காக நாங்க உள்ள எடுத்து போய் பாக்குறோம் சொன்னாங்க. பத்தவங்க என்ன பண்ணுவோம், சரி பாருங்கன்னு சொல்லுவோம். போயிட்டு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வெளியில வந்துட்டு இல்லைங்க உயிரு, அங்க இருந்து வரும்போதே நாங்க சொல்லிட்டு இருந்தோம் உங்களுக்குன்றாங்க. இது எங்க நடக்குது தப்பு? இவங்க ட்ரீட்மெண்ட் தப்பா? இவங்க நடந்துக்கிற வேலை தப்பா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு என் பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது.